வணக்கம். மக்கள் குரல் செய்திகளுக்காக பாலாஜி. கர்நாடகாவில் ஆக்ராவதி, தமிழகத்தில் தென்பெண்ணை ஆறுகள் மிகவும் மாசடைந்து உள்ளது என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சுப்ரீம் கோர்ட்டில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. காவிரியில் கழிவுநீர் கலக்கப்படுவது பற்றி தமிழகம் தொடுத்த வழக்கில் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சுப்ரீம் கோர்ட்டில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள ஆக்ராவதி ஆறு மிகவும் மாசடைந்து உள்ளது. தமிழகத்தில் தென்பெண்ணை ஆறு மிகவும் மாசடைந்து இருக்கிறது. கர்நாடகாவில் காவிரி ஆற்றுக்குள் கழிவுநீர் கலப்பதால் நீரில் பாக்டீரியாக்கள் மிகவும் அதிகம். கழிவுநீரை சுத்திகரிக்கப்பட்ட பிறகே ஆற்றில் விட வேண்டும். சிலைகளை ஆற்றில் கரைக்கும் போதும் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அறிக்கைக்கு தமிழகம், கர்நாடகா இரண்டு வாரத்தில் பதில் தர உத்தரவிட்டு உள்ளது. பாசனத்திற்காக மேட்டூர் அணை 19ஆம் தேதி திறக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு மாவட்டத்தில் மடிக்கேரி, பாகம் மண்டலா பகுதிகளில் 3 வாரங்களாக தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருவதால் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஒகேனக்கல் அருவிகள் மற்றும் காவிரி ஆற்றில் வெள்ளம் பாய்கிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வரும் தண்ணீர் நேராக மேட்டூர் அணைக்கு வருகிறது. கர்நாடகா அணைகளில் இருந்து 113,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு உள்ளதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 100,000 கன அடியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 90 அடியை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் வருகிற 19ஆம் தேதி பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். 8 வழிச்சாலை திட்டத்திற்கு ரஜினிகாந்த் வரவேற்பு தெரிவித்ததை வரவேற்பதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இணை சக்கரங்கள் பொருத்தப்பட்ட விலையில்லா ஸ்கூட்டர் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் ஜெயக்குமார் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், மாற்றுத்திறனாளிகள் நலனின் அரசு அக்கறை கொண்டு செயல்பட்டு வருகிறது. காவிரியில் ஜூலை மாதத்திற்குரிய தண்ணீர் வந்துவிட்டதாகவும் மேட்டூர் அணை திறப்பு குறித்து அரசு உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்தார். 8 வழிச்சாலை திட்டத்திற்கு ரஜினிகாந்த் வரவேற்பு தெரிவித்ததை வரவேற்பதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். வேலூரில் இந்திய குழந்தைகள் நலச்சங்கம் தமிழ்நாடு அமைப்பின் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான தேசிய ஓவியப் போட்டிகள் நடைபெற்றது. 400 பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட தேசிய ஓவியப் போட்டியை வேலூர் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரி ஜான் மில்டன் பிரபு துவக்கி வைத்தார். இதில் கடந்த 2017ஆம் ஆண்டு மாநில அளவில் முதலிடம் பிடித்த வேதவெள்ளி வித்யாலயா மாணவர் ஜெய நிவேதனுக்கு முதல் பரிசும், காட்பாடி லட்சு நாராயணன் 2ஆம் பரிசும் வென்றனர். இதேபோல் மாவட்ட அளவில் கடந்த ஆண்டு ஓவியப் போட்டியில் காட்பாடியைச் சேர்ந்த தேவி முதல் பரிசும், டான்பாஸ்கோ பள்ளி வெங்கடேசன் 2ஆம் பரிசும் வென்றனர். இவர்களுக்கு கோப்பைகளும் சான்றுகளையும் வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு ஓவியப் போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு அடுத்த ஆண்டு தான் பரிசுகள் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். எந்த கலர் ஷர்ட் போடலாம்? வரும், ஒரு ஷர்ட் மாத்துவா, இவ்வளவு நேரம் அங்க பொண்ணே ரெடியா இருக்கும். சிஸ்டர், ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பெஸ்ட் இம்ப்ரஷனா இருக்கணும். அப்போ ராம்ராஜ் வைட் ஷர்ட் சூஸ் பண்ணு, எல்லாருக்கும் பிடிக்கும், ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணும். எனக்கு பிடிச்ச வைட் ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ராம்ராஜ் வைட் ஷர்ட்ஸ், கெட் தி பெஸ்ட் இம்ப்ரஷன். செய்திகள் தொடர்கிறது. அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் மக்கள் மதியில் அடாவடிகள் ஈடுபட்ட பெண் ஆய்வாளரை படம் பிடித்த செய்தியாளர்களை ஏக வசனத்தில் வசைப்பாடியதால் பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் கலால் காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில்குமாரி அரக்கோணம் பழைய பேருந்து நிலையம் வழியாக வேனில் சென்று கொண்டிருந்த போது திடீரென இறங்கி அங்கே நின்று கொண்டிருந்த முதியவரை சட்டை பிடித்து இழுத்ததாக கூறப்படுகிறது. சீருடைகள் இல்லாமல் அடாவடிகள் ஈடுபட்ட ஆய்வாளரை செய்தியாளர் அதனை படம் பிடித்தார். இதனை கண்ட ஆய்வாளர் ஏக வசனத்தில் பேசியபடி கேமராவை பிடிங்க முயற்சி செய்துள்ளார். அப்போது செய்தியாளர்களுக்கு ஆய்வாளருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒருமையில் பேசிய ஆய்வாளரை கண்டித்து மக்கள் ஆவேசமாக கூச்சலிட்டு முற்றுகையிட்டனர். நிலைமையை சமாளிக்க முடியாமல் பெண் ஆய்வாளர் செந்தில்குமாரி அங்கிருந்து தப்பிச் சென்றார். குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் தங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்காததை கண்டித்து 200க்கும் மேற்பட்டோர் ரேஷன் கார்டுகளை ஆட்சியர் அலுவலகத்தில் வீசி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள விழுந்தோன் பாளையம் ஊராட்சிகள் பகுதி நேர ரேஷன் கடை உள்ளது. இதில் 160 குடும்ப கார்டுகள் உள்ளன. விழுந்தோன் பாளையம், இருளர் காலனி, பூசாரி பள்ளி, கோவிந்த நேரி கோட்டம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் இந்த ரேஷன் கடையால் பயனடைகின்றனர். கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக 160 குடும்ப அட்டைகளுக்கு 40 குடும்ப அட்டைகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை மட்டுமே அரசு வழங்குவதால் மீதமுள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்குவது கிடையாது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி, கோதுமை, சர்க்கரை, எண்ணெய் ஆகியவற்றை வழங்க கோரி இக்கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் சுமார் 200 மேற்பட்டோர் தங்களின் குடும்ப ரேஷன் கார்டுகளை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளே தரையில் வீசி எரிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின்னர் மக்கள் கலந்து சென்றனர். சேலம் சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 1ஆம் ஆண்டு வகுப்புகள் துவக்க விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் துணைத் தலைவர்கள் சாக்கோ வள்ளியப்பா, தியாகு வள்ளியப்பா முன்னிலையில் நடைபெற்ற விழாவிற்கு கல்லூரி தலைவர் வள்ளியப்பா தலைமை வகித்தார். சிறப்பு விருந்தினராக தமிழகத்தின் உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். முன்னதாக கல்லூரி 1ஆம் ஆண்டு மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் குத்துவிளக்கு ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தனர். சிறப்பு விருந்தினர் தமிழகத்தின் உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன், சிறந்த உள்கட்டமைப்பு, நல்ல ஆசிரியர்கள், மாணவர்களை சிறந்தவர்களாக தயார்படுத்துதல், ஆராய்ச்சி உள்ளிட்ட துறைகளில் சோனா கல்லூரி சிறந்து விளங்குவதால்தான் அகில இந்திய அளவில் சிறந்த கல்லூரிகளில் ஒன்றாக விளங்கி வருகிறது என்றார். இதனைத் தொடர்ந்து சோனா கல்வி குழுமத்தின் தலைவர் வள்ளியப்பா பேசும்பொழுது, சேலத்தில் 60 ஆண்டு பாரம்பரிய மிக்க கல்வி நிறுவனம் தற்போது கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை தொடங்க உள்ளது என்றார். இந்த விழாவில் தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் செம்மலை, வெங்கடாச்சலம், சக்திவேல் மற்றும் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என 1000 பங்கேற்றனர். குடியாத்தம் அருகே 2 நாளில் 35 நாய்கள் மர்மமான முறையில் இறப்பதால் மக்கள் அச்சமடைந்தனர். உரிய நடவடிக்கை எடுக்க காவல்துறையினரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மலை அடிவாரத்தில் வெள்ளேறி என்ற கிராமம் உள்ளது. இந்த மலை அடிவாரத்தில் விவசாயிகள் தங்களின் வீட்டில் செல்ல பிராணியாக நாய்களை வளர்த்து வருகின்றனர். இந்த நிலையில் 2 நாளில் சுமார் 35 மேற்பட்ட நாய்கள் மர்மமான முறையில் இறந்ததைக் கண்டு கிராம மக்கள் அச்சமடைந்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். மர்ம நபர்கள் மலைப்பகுதிகளில் நடமாடுவதை நாய்கள் குறைத்து காட்டிவிடும் என்பதால் தீவிரவாத கும்பல் விஷம் கலந்த உணவை வீசி நாய்களை கொல்வதாக கூறிய அப்பகுதி மக்கள் இறப்பு குறித்து காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்து இரக்கமற்ற முறையில் செல்ல பிராணிகளை கொன்றவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். சென்னை OMR-இல் புதிய பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ் வெகு கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரளான சினிமா நட்சத்திரங்கள் பங்கு கொண்டனர். பாரம்பரிய செட்டிநாடு உணவுகளை ருசிப்பதற்காக சென்னை OMR-இல் புதிய பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ், சென்னை காரப்பக்கத்தில் உள்ள ராஜீவ்காந்தி சாலையில் முதல் தளத்தில் ஜூலை 16 திங்கட்கிழமை அன்று திறக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பிரபல சினிமா நட்சத்திரங்கள் பரத், பாபி சிம்கா, செந்தில், ரிச்சர்ட் ரக்ஷன் முதலானோர் கலந்து கொண்டனர். இது பற்றி பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ் உரிமையாளர்கள் செல்வகுமார் மற்றும் சுதாகர் கூறுகையில், தங்கள் உணவகத்தில் விறகு அடுப்பினால் அசைவ உணவு வகைகள் சமைக்கப்படுவதாகவும், இதனால் பாரம்பரிய செட்டிநாடு உணவு வகைகள் சிறிதும் அதன் தன்மை மாறாமல் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். முன்னதாக செல்வகுமார் அவர்களின் தாயார் திருமதி உஷா அவர்கள் ரிப்பன் வெட்டி உணவகத்தை திறந்து வைத்தார். இந்த உணவகம் 12 முதல் 4 வரை மட்டுமே திறந்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.